அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருமறை குர்ஆனில் மனிதர்களை மூன்று விதமாக பிரிக்கின்றான். மனிதர்களை இனங்களால், மொழிகளால், நாட்டால் பல்வேறு விதமாக பிரிவினை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழலில் அல்லாஹ் மூன்று விதமாக பிரிக்கின்றான். கொள்கையின் அடிப்படையில், எந்த கொள்கையை அவர்கள் சார்ந்திருக்கின்றார்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொண்ட ரீதியிலே அல்லாஹினுடைய பிரிப்பு மூன்றாக அமைகிறது. இது மிக அற்புதமாக திருமறை குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் இதை சொல்லுகின்றான். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பம் அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது பயபக்தியாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமறை வேதம் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் யார்? வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலை, வல்லதீன யுமினூன பில் கைபி வயுகீமூன ஸலாத வமிம்மா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன். மறைவானவற்றை ஈமான் கொண்டவர்கள், தொழுகையை நியமமாக தொழக்கூடியவர்கள், தங்களது பொருள்களிலிருந்து மற்றவர்களுக்கு செலவு செய்பவர்கள். அடுத்து அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்கின்றான், வல்லதீன இந்த வேதத்தையும் இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள், மறுமை நாளின் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். உலாய்க அலாஹுதம் மிர் ரப்பியும் ஓ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் தான் வெற்றி பெற்ற ஈமான் கொண்ட முஃமினான கூட்டம். ஒரு வகை முடிந்து விட்டது. இரண்டாவது வகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் லா யுஃமினூன். அறவே ஈமான் கொள்ளாத ஒரு வர்க்கத்தினர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் தாளிட்டு விட்டான், சீல் வைத்து விட்டான். கத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். அத்வானி மோடி வகைரா எதையுமே அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் என்னதான் சொன்னாலும் அபு ஜஹலும் அபு லஹபும் போன்று அவர்கள் தங்களுடைய இனமான தங்களது தற்பெருமை கர்வத்திலே அவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களது உள்ளங்களை அல்லாஹ் மூடிவிட்டான், அவர்களது உள்ளங்களின் மீது அல்லாஹ் திரையிட்டு விட்டான். இனிமேல் அவர்களிடத்திலிருந்து ஈமானை எதிர்பார்க்க முடியாத வகையினர். சாமானிய மக்கள் அல்ல, சாமானிய மக்களை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. யார் ஈமானே கொள்ள மாட்டார்கள் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அவர்களை பற்றி சொல்கின்றான். அடுத்து ஒரு வகையினர், மூன்றாவது வகையினர், இவர்கள்தான் மிக மிக மோசமானவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. வமினன் நாசி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன். இவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள், மறுமை நாளை ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள், ஆனால் இவர்கள் முஃமின்கள் அல்லர். யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்ஊரூன். இவர்கள் அல்லாஹுவையும் முஃமினான மக்களையும் ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களே அறியாத முறையில். அவர்கள் யார்? அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முஃமினானவர்களை சொல்வதை விட, முஷிரிக்கானவர்களை சொல்வதை விட, இந்த முனாஃபிக்குகளை பற்றி, நயவஞ்சகர்களை பற்றி மிக நீண்ட தூரம் பேசிக்கொண்டே வருகின்றான். அவர்களுடைய உள்ளத்திலே பொறாமை என்ற நோய் குடியிருக்கும், சுகம் என்ற நோய் குடியிருக்கும், ஆசை என்ற நோய் குடியிருக்கும், பதவி சுமை அவர்களிடத்திலே இருக்கும். இவர்களுடைய இந்த பொறாமையை அல்லாஹ் இன்னும் அதிகரிப்பான். பொறாமைக்காரர்களுக்கு விடிவு என்ன? அவர்கள் இறப்பதுதான் அவர்களுக்கு விடிவு. அவர்களுடைய உள்ளத்திலிருந்து பொறாமை தீயை எடுக்கவே முடியாது. இவர்கள் முனாஃபிக்குகள் என்ற வகையினர், நயவஞ்சகர்கள் என்று நாம் தமிழிலே சொல்கின்றோம் அல்லவா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. உள்ளத்திலே ஒன்று இருக்கும், ஆனால் வெளியிலே இவர்களுடைய முகபாவனை வேறு மாதிரி இருக்கும். நிறைய மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளினுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது, இதா ஹத்தஸ கதிப, பேசினால் போய் பேசுவான், வாய் திறந்த நாத்தம், திறந்தாலே போய். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈமான் கொண்ட முஃமினான மக்களில் எத்தனை பேர் நாம் இந்த குணம் உள்ளவர்களாக இருக்கின்றோம்?
எத்தனை பேரிடத்தில் இந்த பொய் மிகவும் சர்வசாதாரணமாக நடமாடுகிறது. வியாபாரத்திற்கு முதலீடே பொய் தான் சொல்லி தன்னுடைய மகனை வளர்க்கக்கூடிய எத்தனையோ வியாபார தந்தைகள் இருக்கின்றார்கள். பொய் சொல்லாமல் இந்த உலகில் வாழ முடியாது என்று ஈமான் யகீனுக்கு மேலே ஏதாவது நம்பிக்கை இருந்தா அப்படி நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள். இது அவர்களுடைய ஒரு அடையாளம். வாக்குறுதி கொடுத்தால் மாற்றம் செய்வார்கள். பார்ட்டிட்ட சொல்லுவாங்க இன்னைக்கு வந்துருங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு போய் பார்த்தா கல்லாவில் அவரே உட்கார்ந்து இருக்க மாட்டார். பாய் நான் உங்கள்கிட்ட வாங்கின கடனை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு நேரம் வந்து தந்துடுறேன் பாரு, ஜும்மா தொழுதுட்டு போனீங்கன்னா அடுத்த தெருவோட ஓடிடுவாரு. நீங்க அடுத்த தெருவுக்கு போனீங்கன்னா அதற்கு அடுத்த தெருவுக்கு போவாரு, அதுக்கும் அடுத்த தெருவில் அவரை பிடிச்சிங்கன்னா அடுத்த வாரம் மஹல்லா விட்டே ஓடிடுவாரு. நன்னம்பிக்கையோடு ஒன்றை அவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைத்தால் மோசடி செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு நபிமொழி இப்படி சொல்கிறது, இந்த மூன்று தன்மைகளில் ஏதாவது ஒரு தன்மை ஒரு மூமினிடத்திலே இருந்தால் அவனிடத்திலிருந்து அந்த நிஃபாக்கினுடைய நயவஞ்சகத்தனத்தினுடைய ஒரு தன்மை இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். இது எப்படி வந்தது வரலாற்று? இந்த நயவஞ்சகத்தனம் எப்படி இஸ்லாத்தினுடைய அடிவேரை அரிக்க ஆரம்பித்தது? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்றொருவன் மதீனாவில் இருந்தான். அவன் தான் மதீனத்துவால் மனிதர்கள் அனைவருக்கும் பஞ்சாயத்து பேசக்கூடியவன், அத்தனை பேர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவன், மிக பெரும் அறிவாளி என்பதாக மதீனத்து விவசாயிகள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு குலத்தவர்களில் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தை சார்ந்தவன், அன்சாரிகளில் உள்ள மேன்மை மிக்க மனிதர்களில் இருந்து அவன் இருந்ததால் அவனுக்கு செல்வாக்கு இருந்தது. இவன் நினைத்துக் கொண்டிருந்தான் மதீனத்து மக்களுக்கு நான் தான் தலைவர், மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நான் தான் இனிமேல் தலைவர் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவை வந்தடைகின்றார்கள். மதீனத்து மக்கள் எல்லாம் நபிபிரானை சந்திப்பதற்காக வேண்டி ஆவலுடன் திரண்டிருக்கின்றார்கள். புறநகர் பகுதி வரை சென்று வரவேற்கின்றார்கள். தலால் பத்ரூ அலைனா என்று பாட்டு பாடி வரவேற்கின்றார்கள். மதீனாவினுடைய பேரீத்த மரங்கள் எல்லாம் மக்களால் நிறைந்திருக்கின்றது. மக்களினுடைய மச்சு வீடுகள் எல்லாம் மேலே நின்று பார்க்கின்றார்கள். நபி எங்கே வருகின்றார்? அந்த முஹம்மதினுடைய கண்ணால் பார்த்து விடுவோமா என்று ஏக்கமாக முஸ்லிம்கள் இருப்பதை பார்த்து அவனுடைய உள்ளத்திலே பொறாமை பிறந்து விட்டது. இனிமேல் தலைமை பண்பு நமக்கு இருக்காது, தலைமை பதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அவனுக்கு ஆரம்பித்த முதல் நோய். இந்த நோயை பகிரங்கமாக காட்டுவதற்கு ஒரு தடவை முனைந்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அவர்தம் தோழரிடத்திலும் இது எடுபடவில்லை, அத்தோடு விட்டு விட்டான். பிறகு நினைத்தான் இனிமேல் இது சரி வராது, நாம் கொல்லைப்புறம் வழியாகத்தான் இவர்களிடத்திலே மோத வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ஒரு அற்புதமான திட்டம் ஒன்றை தீட்டினான். தானும் முஸ்லிமை போன்று இவர்களிடத்திலே நடிக்க வேண்டும், ஆனால் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும். நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, உங்களை நான் அல்லாஹ்வினுடைய தூதராகவும் அல்லாஹ்வை நான் என்னுடைய இறைவனாகவும் ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்றுவிட்டான். ஒரு மனிதரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஏன் எதற்கு என்று தட்டிவிடக்கூடிய குணம் கொண்டவர்கள் அல்ல. அவனுடைய ஈமானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவன் உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்த சதித்திட்டங்கள் வேறு. ஜும்மாவினுடைய ஹுத்பாவிற்கு முன்னால் மதீனா மஸ்ஜித் நபவியிலே மக்கள் எல்லாம் திரண்டிருக்கும் பொழுது நடுவிலே அவன் எழுந்திருப்பான். ஜனங்களே, உங்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் வந்திருக்கின்றார், உங்களை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்ல வந்திருக்கின்றார், அவருடைய உரைகளை கேளுங்கள், அதன்படி நீங்கள் செயல்படுங்கள், அவருக்கு நீங்கள் துணை நில்லுங்கள், இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழி என்பதாக எழுந்து நின்று ஒரு இரண்டு நிமிடம் சொல்லிவிட்டு கீழே உட்கார்ந்து கொள்வான். அவன் உட்கார்ந்ததற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாவை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இந்த அளவிற்கு செல்வாக்குடன் இருந்தவன், ஆனால் உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை மறைத்திருந்தவன் உஹதி போரின் பொழுது தன்னுடைய முழு செயல்பாட்டையும் வெளியே காண்பிக்கின்றான்.
அவர்களுடைய போர் ஆரம்பமாவதற்காக நாளை ஆரம்பமாக போகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருத் தொழுகைக்கு முன்னாலேயே மதீனாவிலிருந்து கிளம்பி விட்டார்கள். அஷ்ஷௌத் என்ற இடத்திலே ஃபஜ்ரை தொழுகின்றார்கள். தொழுது முடித்து விட்டு திரும்பி பார்க்கின்றார்கள், எதிரிகள் கண்ணுக்கு தெரிகின்றார்கள். உஹுத் மலைக்கு பக்கத்திலே எதிரிகள் தங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றார்கள். பார்வைக்கு எதிரிகள் தெரிந்தவுடனேயே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் நபியிடத்திலே வருகின்றான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உஹுத் போரின் பொழுது என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, யார் யாரோ சொன்னார்கள் என்று நீங்கள் போருக்கு வந்து விட்டீர்கள். எதிரிகளினுடைய படை பலமாக இருக்கின்றது, நிச்சயமாக இதில் நீங்கள் தோற்று போய்வீர்கள், எனக்கு தெரியும். தோற்பதற்காக வேண்டியே போர் செய்வதற்கு நான் உங்களுடன் கலந்து கொள்வது எனக்கு தலையெழுத்தா, நான் இங்கிருந்து திரும்பி போகின்றேன். ஆயிரம் பேர் கொண்ட படை அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொன்னதற்கு பிறகு அவனோடு சேர்ந்த முனாஃபிக்குகள் 300 பேர் அந்த படையிலிருந்து அப்படியே திரும்பி விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தருகின்றது. என்ன இவ்வளவு பெரிய வேலையை இவன் செய்து விட்டானே. அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று அவனிடத்திலே சொல்கின்றார்கள், அப்துல்லாவே நீ மோசடி செய்கின்றாய், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இந்த போரில் எங்களோடு கலந்து கொள். அவன் சொல்லுகின்றான், அப்துல்லா நீ ஒரு முட்டாள், நீ ஏமாளி, நீ போய் உன்னுடைய உயிரை இறப்பதற்கு நீ தயாராக இருந்தால் உன்னுடைய உயிரை கொடுத்துக்கொள், நான் வரமாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உஹதினுடைய போரிலே ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த வெற்றி பிறகு தோல்வியாக முடிகிறது. அதற்கு பிறகு இவன் ஜும்மாவிற்கு முன்னால் எழும்பொழுது சஹாபாக்களில் ஒருவர் அவனுடைய அங்கியை பிடித்து கீழே உட்கார வைத்து முட்டான், இதுவரையிலும் நீ ஏமாற்றிக் கொண்டிருந்தது போதும், இனி எழுந்தால் உன்னை தொலைத்து விடுவேன். அனைத்து மக்களுக்கு மத்தியில் அவனுடைய மரியாதையும் கிடைக்கின்றது, அவனுக்கு அவமானமாகவும் போய்விடுகின்றது. ஆனாலும் அவனுடைய நிஃபாக்குத்தனத்தை, அவனுடைய வஞ்சகத்தை அவன் விடவே இல்லை. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். அப்படி ஒரு தடவை வெளிப்படுத்தியதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை, மனைவியினுடைய கர்ப்பத்தை சந்தேகத்திற்கு கொண்டு வந்தவன் இவன் தான். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு வரும்பொழுது இவனை அனுசரிப்பார்கள், மரியாதை கொடுப்பார்கள், அவனுடைய பேச்சை கேட்பார்கள். காரணம் என்ன? முஹம்மத் தன்னுடைய சகாக்களிலேயே சில பேரை கொன்றுவிட்டார் என்று, சில பேரை புறக்கணிக்கின்றார் என்று வெளியிலே செய்தி பரவிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவர்களுடைய வேலை என்னவென்றால் உள்ளே வரும்போதெல்லாம் செய்திகளை அறிந்து கொண்டு எதிரிகளுக்கு செய்திகள் கொடுப்பது. இதனால் இவர்களுக்கு பயன் என்ன? இவர்களுக்கும் இவர்களை சார்ந்தவர்களுக்கும் எதிரிகளிடமிருந்து கையூட்டு பணமாக, லஞ்சமாக அவ்வப்போது பெரும் தொகை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த நயவஞ்சகத்தனத்தினுடைய மிகப்பெரிய கேடு ஒரு பெரும் சமூகத்திற்கு மத்தியிலே பயங்கரமான குழப்பத்தை விளைவிப்பது. இன்றைக்கும் அதனுடைய தொடர் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வழிவந்தவர்களே, யூதர்களினுடைய வழிவந்தவர்களே இந்த தொடரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பார்க்கின்றார்கள், இங்கு முஸ்லிம்களும் மற்ற சமுதாய மக்களும் ஒருவரோடு ஒருவர் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிடத்தில் கலவரத்தை தூண்ட முடியவில்லை. கலவரத்தை தூண்டலாம் என்று செயல்படும் போதெல்லாம் அதையெல்லாம் வெற்றியாக இவர்கள் மாற்றி விடுகின்றார்கள். இன்று பதவியேற்றிருக்கின்ற இந்த மத்திய அரசிற்கு இது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருந்து கொண்டே இருந்தது. எந்த விதத்திலும் அமைதியும் சட்ட ஒழுங்கும் கெடாமல் ஒரு மாநிலம் இருக்கின்றது என்றால் அது தமிழ்நாடு. இதை என்ன செய்வது? எப்படியாவது கொல்லைப்புற வழியாக அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலினுடைய வழித்தோன்றல்கள் அவனுடைய தன்மையிலேயே உள்ளே வர ஆரம்பித்தார்கள். மிக நீண்ட நடிக மௌனத்திற்கு பிறகு அவர்களுக்கு மிகச்சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது முன்னாள் முதலமைச்சரினுடைய இறப்பு. மத்தியில் இருக்கின்ற ஒரு ஆளும் அமைச்சரவை தனது ஒரு அமைச்சரை இரவு பகலாக அந்த ஜனாசாவிற்கு பக்கத்திலேயே நேர்ந்து விட்டுருந்துச்சு.
இங்கேயே கெட, எப்படியாவது இதற்குள்ளால குழப்பம் செய். ஆனால் குழப்பத்திற்கு இவர்களுக்கு வழியே கிடைக்கவில்லை. பாசிசத்தினுடைய தலைவரே வருகின்றார். இவர் யாரை குறிவைக்கின்றாரோ அவரை தன்னுடைய நெஞ்சோடு அணைக்கின்றார். தனது நெஞ்சில் இருந்த வஞ்சகங்களை எல்லாம் அந்த மனிதருடைய மண்டையில் ஏற்றுகின்றார். அதற்கு முன்னால் மிகவும் நல்லவர், மிகவும் பண்பாளர், எல்லோருடனும் இணக்கமாக செல்லக்கூடியவர் என்று பெயர் பெற்றவர். பிறகு தன்னுடைய நிலையை மாற்ற ஆரம்பிக்கின்றார். என்ன செய்வது என்று அவர்கள் காத்திருக்கின்றார்கள். முதன் முதலாக அவர் ஒரு சட்டத்தை ஆமோதிக்கின்றார், மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி வரி. அதை தமிழகம் ஏற்கின்றது. அங்கேயே சிக்னல் கிடைத்து விட்டது, நம்முடைய கைப்பொம்மை தயாராகிவிட்டது. இனிமேல் பொம்மலாட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டியதுதான். அடுத்து எதிர்பாராத விதமாக ஜல்லிக்கட்டினுடைய மிகப்பெரும் போராட்டம். இந்த போராட்டத்தை நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் மிகப்பெரும் கரிசனையோடு பார்க்கின்றார்கள். மாணவர்கள் நிற்கின்றார்கள், குழந்தை குட்டிகளுடன் பெண்கள் வந்திருக்கின்றார்கள், குடும்பம் குடும்பமாக திரளுகின்றார்கள். தலைமை இல்லை, ஆனால் மக்கள் எழுச்சி அசாதாரணமாக இருக்கின்றது. அங்கே எந்த விதமான அரசியலுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, எந்த அடையாளத்திற்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. முஸ்லிம் இளைஞர்கள் பெரும்பாலும் கலந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரும் போராட்டம் அது. போராட்டங்களினுடைய வடிவங்களை சமீபத்தில் வந்த இயக்கங்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மத்தியிலே விதைத்ததன் காரணமாக அந்த போராட்டங்களிலே முஸ்லிம் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கலந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, உச்சகட்டமாக வெள்ளிக்கிழமை என்றும் போராட்டம் தொடர்கின்றது. அங்கேயே ஜும்மாவும் நிறைவேற்றப்படுகின்றது. சும்மா இருப்பார்களா காவிகள்? அவர்களுடைய மனதிலே மிகப்பெரும் அரிப்பை ஏற்படுத்துகிறது. இப்படியே விட்டுக் கொண்டிருந்தால் இங்கு சகோதரத்துவம் வளர்ந்துவிடும். போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களும் கைகோர்த்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் மதம் பார்க்கவில்லை, இனம் பார்க்கவில்லை, மொழி பார்க்கவில்லை, ஒன்றாக நிற்கின்றோம், இந்த போராட்டத்தில் நாங்கள் வென்று காட்டுவோம். முஸ்லிம்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய தொழுகைக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். விடுமா இவர்களுடைய உள்ளம் எரிச்சல் அடைகின்றார்கள். கொல்லைப்புறத்தின் வழியாக இந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக வேண்டி திடீரென கட்ட வைத்து விடுகின்றார்கள். சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள். இந்த நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் வாய் திறந்து சொல்கின்றார், முஸ்லிம் தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள். பின்லேடன் படத்தோடு உள்ளே நுழைந்து விட்டார்கள். அன்பு முன்னாள் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு இந்த சிந்தனை எப்படி உதித்தது? நிச்சயமாக இது உங்களுடைய சிந்தனை அல்ல, நீங்கள் இயக்கப்படும் முதல்வராக இருந்தீர்கள். நீங்கள் பொம்மையான முதல்வராக இருந்தீர்கள். பொம்மலாட்டத்தை ஆடியவர்கள் வேறு. மக்களுடைய உள்ளங்களிலே இந்த பிம்பம் முழுவதுமாக பதிந்து விட்டது. இவர் வேறு ஏதோ ஒரு ஆட்டத்திற்கு தயாராகின்றார். திடீரென சட்டசபையில் இந்த பேச்சு வருகிறது. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இல்லாமல் தமிழக சட்டசபையில் ஒரு போட்டோவை எடுத்து முதல்வர் காண்பிக்கின்றார். அதுவும் அது எப்போதோ எடுக்கப்பட்ட போட்டோ, அதற்கும் இந்த போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு புகைப்படம். அதை எடுத்து காட்டுகின்றார், பின் லேடனுடைய தீவிரவாதிகள் இந்த கூட்டத்திலே நுழைந்து விட்டார்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? அல் காய்தா தீவிரவாதிகள் என்றால் உடனே அரஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஒரு சின்ன ஸ்கூட்டரை வச்சுட்டு எவ்வளவு சர்ச் பண்ணுவீங்க நீங்க? எத்தனை குண்டு வெடிப்புகளுக்காக வேண்டி நீங்கள் வெளியே செல்வீர்கள்? சாதாரண காவல்துறையா இது? அத்தனை பேரையும் உள்ள எழுத்து போட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் இப்படி செய்தீர்கள்? இந்த வேலைகள் அனைத்தும் பின்புறம் வழியாக இந்த முனாஃபிக்குகள் செய்து கொண்டிருந்தார். இந்த நிஃபாக்குத்தனம் இவர்களுடைய உள்ளத்திலே ஏற்றப்பட்டுக் கொண்டே இருந்தது. இது சரியல்ல, இது இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதாக அவர்களுக்கு பிடி வருகின்றது, இறுக்கமான பிடி வருகின்றது. முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டாலே ஒழிய தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கு வழியே இல்லை.
திடீரென உச்ச நீதிமன்றம் விளிக்கின்றது. யார் முதல்வராக போகின்றார்களோ அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்று சொல்கிறது. யாரும் கேட்கல, திடீர்னு சொல்றாங்க. அத்தனையும் நீங்கள் பின்னால் இருந்து பார்த்துக் கொண்டே வாருங்கள், யாருடைய கை இங்கே ஓங்கி இருக்கின்றது. அதற்கு பிறகு நடந்த விளையாட்டுகள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும். இவர்கள் எப்படியெல்லாம் இவர்களை வகைப்படுத்துகின்றார்கள், எந்த வலையில் எல்லாம் வீழ்த்துவதற்காக வேண்டி இவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது சாதாரண ஒன்றென்று. இல்லை, தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை எம்பிக்கள், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போடுவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சத்தை விட மிக பெரும் தொகை அவர்களுக்கு விலை பேசப்படுகின்றது. இங்கிருப்பவர்களை எப்படியாவது தங்களுடைய வலைக்குள் இழுக்க வேண்டும் என்பதாக விலை பேசப்படுகிறது. முதன் முதலாக ஒரு கருத்து ஒருவரிடமிருந்து வெளிவருகின்றது. முதன் முதலில் கருத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர் பெயர் ஆடிட்டர் குருமூர்த்தி. மனித குலத்திற்கு நிம்மதி தருவதற்காகவே பிறந்தவர். ஊடகங்களிலே இது மிக பரவலாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த ஆட்சி சரியில்லை, ஊழல் ஆட்சியை நாங்கள் ஒழித்துவிட்டு இன்னாருக்கு நாங்கள் துணை செய்வோம். அடுத்து ஒரு மிக பெரும் அறிவுஜீவி, தமிழக மக்களுக்கு தன்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்ரி சேஷாத்ரி. பாபரி மஸ்ஜித் இடிக்கும் பொழுது நான் அமெரிக்காவில் இருந்தேன், இடித்த நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி அளித்தது என்று தன்னுடைய முகநூலில் பதிவிட்டவர். எல்லா ஊடகங்களிலும் தனது வாய்க்கு வந்தபடி கருத்தை வெளிப்படுத்துகின்றார். பெரிய கை சேதம் என்னவென்றால், இந்த பாசிச சக்திகளே முதன் முதலாக இந்த செயலை முன்னெடுத்து செல்லும் பொழுது முஸ்லிம்களும் தங்களுடைய முகநூல் பக்கங்களிலே நாம் எங்கு செல்கின்றோம் என்பது தெரியாமலேயே பதிவுகளை செய்து கொண்டே இருக்கின்றார். இவர்கள் பின்னால் மிக பெரும் ஒரு செயலுக்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள். தமிழகத்திலே கிடைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அடுத்து வருகின்ற மீதி வருகின்ற மாநிலங்களிலே நடைபெறக்கூடிய எலெக்ஷனுக்கு பிறகு அவர்கள் தேர்ந்தெடுக்கவிருக்கின்ற எம்பிக்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு அரசியல் சாசன சட்டத்தை இந்தியாவிலிருந்து முழுமையாக அகற்றுவதற்கு இந்த பாசிச கும்பல் தயாராக இருக்கிறது. அதற்கான அடிமட்ட வேலைகள் அனைத்தும் முடிந்துவிட்ட நிலையில் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. இதற்காக வேண்டி கைப்பாவையாக தமிழக ஆளுநர் செயல்படுகின்றார். தன்னால் முடிந்தவரை இழுத்து பிடிக்கின்றார். விட முடியாது, எது வேண்டுமானாலும் செய்து பார்க்கட்டும், யார் வேண்டுமானாலும் கத்தட்டும் கதறட்டும். முஸ்லிம்களுக்கு கூட பின்னால் நடக்கின்ற இந்த சதியினுடைய விளைவுகள் எங்கே நம்மை இட்டு செல்லும் என்பது தெரியாமல் இருந்தது. அல்லாஹ் வல்லவன். ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லாஹ் வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள் பாசிசங்களே, அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்வான். முஸ்லிம்கள் அமெரிக்காவிற்கு உள்ளே வரக்கூடாது என்று ட்ரம்ப் உத்தரவிடுகின்றார், சட்டம் இயற்றுகின்றார். முஸ்லிம்கள் விமான நிலையத்தில் உள்ளே நுழையும் பொழுது நீங்கள் எங்கள் சகோதரர்கள், நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் என்று அமெரிக்க மக்கள் பதாகைகளை பிடித்து நிற்கின்றார்கள். அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார், முஸ்லிம்கள் வெளியேற வேண்டும் என்று ட்ரம்பே நீங்கள் கட்டளையிட்டால் நான் இன்றிலிருந்து முஸ்லீம் ஆகின்றேன். அல்லாஹ் எதிர்ப்புகளுக்கு இடையிலே சவால் நிறைந்ததாக இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பான். இதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி. அல்லாஹ் இப்படித்தான் வைத்திருந்தான். ஒரு அற்புதமான போர், ஹந்தக் போர் உங்களுக்கு தெரியும், அகல் யுத்தம். இந்த நேரத்திலே சமகால வார்த்தையில் அதை சொல்லுவதானால் பன்னாட்டு படையெடுப்பு, முஸ்லிம்களுக்கு எதிராக மிக பெரும் ஒரு படையெடுப்பு நிகழ்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து இதை எதிர்கொள்ள முடியாது என்று பெரும் அகழ் வெட்டி அதை எதிர்க்கின்றார்கள். ஏறத்தாழ 4000 பேருக்கு மேல் வந்து நிற்கின்றார்கள் எதிரிகள்.
மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் முனாஃபிக்குகளினுடைய தயவால் எல்லா கூட்டமும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்கின்றது. அங்கே வருகின்றார் ஒரு அற்புதமான நபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார், நுஐம் இப்னு மஸ்ஊத் அவருடைய பெயர், கத்துஃபான் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். கத்துஃபான் என்ற கோத்திரமும் முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி நிற்கின்றது. இவர் நபியிடத்திலே வருகின்றார். பாசறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். வந்த நுஐம் சொல்லுகின்றார், அன்னலாரே, நான் கத்துஃபானுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். நான் இப்பொழுது உங்கள் கரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் நான் முஸ்லிமான செய்தி யாருக்குமே தெரியாது. எனவே நான் என்ன உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் செய்கின்றேன். நுஐம் இப்னு மஸ்ஊத் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீர் தனியொரு நபராக இருந்து கொண்டு இத்தனை பெரும் படைக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உம்மால் ஏதாவது ஏமாற்று வேலைகளை செய்ய முடியும் என்றால் செய்யும், அதுதான் போரிலே இப்போது மிகச்சிறந்தது. நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நேராக குறைசிகளிடத்திலே வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், என்னை உங்களுக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். அதற்கு பிறகு கத்பானுடைய கோத்திரத்திற்கு போகின்றார். அங்கு போய் சொல்கின்றார், என்னை உங்களுக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் மதீனத்து வாசிகள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் குறைசிகள் இன்று போரிட்டு விட்டு நாளை அவர்களுடைய ஊருக்கு சென்று விடுவார்கள். எனவே குறைசிகளிலிருந்து சில பேரை அடமானம் வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் போருக்கு பிறகும் இவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். குறைசிகளிடத்திலே வந்து சொல்கின்றார், குறைசிகளே, உங்களிலிருந்து சில பேரை அடமானம் வைத்து விட்டுத்தான் போருக்கு செல்வதாக ரத்துஃபான்கள் உறுதியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு பக்கமும் சிண்டு முடிஞ்சு விட்டுட்டார். நிலைமை என்னானது? போருக்கு முன்பாகவே இரண்டு பேருக்கு மத்தியிலே சண்டை வந்துவிட்டது. முதல் சண்டை அங்குதான் ஆரம்பிக்கின்றது. கூட்டாக இருந்தவர்கள் சண்டையை ஆரம்பித்த உடனேயே அந்த ஹந்தக் என்ற யுத்தம், அகல் யுத்தம் முற்றிலுமாக நீர்த்து போய்விடுகின்றது. முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. அல்லாஹ் நுஐம் இப்னு மஸ்ஊதுகளை வைத்து இஸ்லாத்தை பாதுகாப்பான். நுஐம் இப்னு மஸ்ஊதுகளை அல்லாஹ் உற்பத்தி செய்வான். பாசிசங்களினுடைய எல்லா விதமான திட்டங்களையும் முறியடிப்பதற்கு ரப்பே போதுமானவர். இன்னும் இந்த திட்டம் இவர்களுக்கு முடிவடையவில்லை. இவர்கள் இன்னும் இலவு காத்த கிளியாக பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எந்த நேரத்திலே தமிழ்நாட்டில் தங்களுடைய கரத்தை வலுப்படுத்த முடியும்? காரணம் என்னவென்றால், முன்னால் இந்த முதல்வர் இந்த தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்கின்றார். மக்களை எல்லாம் பயமுறுத்தும் அளவிற்கு தலைநகரங்களில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தப்படுகிறது. எந்த அளவிற்கு இந்த மக்களை இவர் பிற்போக்குத்தனமாக சிந்திக்க வைக்கின்றார் என்பதை அப்பொழுது மக்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்லுகின்றான், ஓ மக்கரு ஓ மக்கரன் ஓ மக்கர்னா மக்கரன், அவர்களும் சூழ்ச்சி செய்யட்டும், நாமும் சூழ்ச்சி செய்வோம், நம்முடைய சூழ்ச்சி தான் வெல்லும், நம்முடைய சூழ்ச்சி வெல்லும் என்பதை அவர்கள் அரியாபுரத்திலிருந்து நாம் காண்பிப்போம். அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து காண்பித்துக் கொண்டே வருவான். இன்ஷா அல்லாஹ் இனியும் காண்பிப்பான். ரப்புல் ஆலமீன் இந்த மக்களை பாதுகாப்பான அரணாக, இந்த நாட்டை வளம் கொழிக்க செய்வானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.